வணக்கம் நண்பர்களே, இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் ரமேஷ்குமார் அவர்கள் வேதாரண்யத்துல, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துல அரசு சித்த மருத்துவரா வந்து இருக்காங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, அதாவது நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தேர்வினுடைய முடிவுகள் வந்து வெளி வந்து விட்டது. மாணவர்கள் வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புகள் MBBS, BDS, BSMS, BAMS போன்ற, அதாவது ஆயுஷ் துறை படிப்புகள் சேர வந்து மிகவும் ஆர்வமா வந்து இருக்காங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் சர்ஜரி BSMS, சித்த மருத்துவ பட்ட படிப்பும், சித்த மருத்துவ பட்ட படிப்பை முடித்த பின்பு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றியும், அந்த சித்த மருத்துவ படிப்பினுடைய அதை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதற்காக தான் நம்மளுடைய மருத்துவர் வந்து நம்ம இணைந்திருக்காரு. ஸோ மாணவர்களுக்காக நம்மிடத்தை இணைந்த மருத்துவர் அவர்களுக்கு மிகுந்த வணக்கத்தை கூறி நாம் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம், நன்றி டாக்டர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீட் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்துடுச்சு. பசங்க எல்லாருமே வந்து தேர்வு முடிவுகள் வந்த பிறகு வந்து சித்த மருத்துவ படிப்பின் மேல வந்து ஆர்வம் அதிகமா செலுத்துறதை பார்க்க முடியுது. COVID-19 சித்த மருத்துவம் வெற்றிகரமா வென்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில எல்லாருடைய இதுவும் வந்து சித்த மருத்துவத்துல வந்து சேரணும் அப்படின்றதுதான். டாக்டர், ஃபர்ஸ்ட் இந்த சித்த மருத்துவம் அப்படின்னா என்ன, BSMS அப்படின்னா உங்களுடைய பார்வையில அது எப்படி டாக்டர் சொல்லலாம்? BSMS அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் சர்ஜரி அப்படிங்கிறது. இது வந்து இந்தியா லெவலில் நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருக்குது. அதில் ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து தோன்றிய மருத்துவ முறையாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் அப்படிங்கிறது முறையான பட்ட படிப்பாக, முன்னாடி பரம்பரை மருத்துவர்கள் அவங்களுடைய பணிகளை வாழையடி வாழையாக, அதாவது பரம்பரையாக ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதை சிஸ்டமேட்டிக்காக ஒரு அகாடமிக் பர்பஸ்ல மாற்றப்பட்ட விஷயம்தான் BSMS அப்படிங்கிற டிகிரி. இன்னைக்கு ரேஞ்சில் BSMS டிகிரி தான் குவாலிஃபைடு, ப்ராக்டிஸ் பண்ணி வெளில மக்களுக்கு சித்த மருத்துவத்துக்கு செல்வதற்கான ஒரு பட்ட படிப்பு முழுமையாக படிக்கக்கூடிய விஷயமா அந்த BSMS இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி BSMS சேரக்கூடிய மருத்துவ விருப்பம் உள்ளவருடைய எண்ணிக்கை கொரோனா மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கடந்த 10 ஆண்டுகள்லயே நம்மளுடைய மருத்துவருடைய விருப்பத்தை பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுல கொரோனா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்து இன்னும் மருத்துவர்களை நோக்கிய பயணத்தை அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு தனியார் மருத்துவ கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகமாவதற்கான காரணம் இந்த அடிப்படையில தான், தனியார் மருத்துவ கல்லூரிகளும் அதிகமாயிட்டு இருக்கு தேவையை பொறுத்து. என்ன சொல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மாணவர்கள் வந்து தங்கள் வந்து சித்த மருத்துவம் அப்படின்ற பாட புத்தகத்துல எந்த மாதிரி இருக்கும், பொதுவா எல்லாத்துடைய மெயின் பர்பஸ் வந்து நீட் எக்ஸாம் படிக்கிறது MBBS தான். சரி, எனக்கு வந்து MBBS சேர்றதுக்கு சற்றே மதிப்பெண் குறைவா இருக்குது, நான் வந்து இந்த சித்தா எடுக்கிறேன் அப்படின்ற இதுல வராங்க. ஸோ MBBS-க்கும் சித்தாக்கும் என்ன டிஃபரன்ஸ், MBBS-ல படிக்கிற பாடத்திட்டங்கள் சித்த மருத்துவத்திலையும் அவங்க படிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுக்கும் பெரிய வேரியேஷன்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது பாடத்திட்ட அடிப்படையில். ஒரே ஒரு வேரியேஷன் என்னன்னா, நவீன மருத்துவம் படிக்கக்கூடிய MBBS மாணவர்கள் அந்த அவங்களுடைய ஃபார்மகாலஜியை படிப்பாங்க, நம்ம படிக்கும் போது நம்ம சித்த ஃபார்மகாலஜி அல்லது குணப்பாடம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் படிப்போம். நவீன மருத்துவத்தில் படிக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், அதாவது அனாட்டமியோ, ஃபிசியாலஜியோ, பயோகெமிஸ்ட்ரி ஆர் பெத்தாலஜி, வாட் எவர் இட் இஸ், எல்லா விஷயங்களும் சித்த மருத்துவ மாணவர்களும் படிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு குறைச்சபட்சமாக எதுவுமே கிடையாது சொல்லப்போனா, எல்லாமே சித்த மருத்துவ மாணவர்கள் படிக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்கள் அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொண்டு தான் வெளில வராங்க, அதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது. அதனால இவங்களும் நாலேஜ்ஃபுல்லா தான் வருவாங்க. தற்சமயத்துல சித்த மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை அதிகமாகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தினுடைய வெற்றி நிறைய இடங்கள்ல இந்த இடத்துல பதியப்பட்டிருக்கிறது எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா 2020 COVID-19 பாதிப்புல இருந்து மீண்டவர்கள் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல ரொம்ப அதிகமாக இருப்பதன் காரணமாக சித்த மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை பொதுமக்களிடத்தும் மாணவர்களிடமும் நம்பிக்கை அதிகமாகிறது அப்படிங்கிறது நடந்திருக்கு. சிறப்பா விளக்கம் அளித்தீங்க டாக்டர். அதாவது நீங்க சொன்னது போல மாணவர்களுக்கு இது நம்பிக்கை அளிக்கக்கூடிய விளக்கமாக வந்து இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கோப் அப்படின்றது, அதாவது சித்த மருத்துவம் படித்து முடித்த பின் நான் என்ன செய்வது. நீங்கள் ஒரு அரசு மருத்துவராக இருக்கிறீங்க, ஸோ ஒரு அரசு மருத்துவமனைகள்ல சித்த மருத்துவத்திற்கு இடம் உள்ளதா? ஸோ அங்க அந்த சேலரி வந்து பொதுவாக பாக்குறாங்க, அதாவது மாணவர்கள் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுல கேட்கறது என்னப்பா இதுக்கு சேலரி எவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். ஸோ ஒரு அரசு மருத்துவரா அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கம் அளிங்க டாக்டர். உண்மை, அது ஆக்சுவலா வந்து
நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ வேலை வாய்ப்புக்காக தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். கல்விங்கிறது வேலைவாய்ப்பா மாற்றப்பட்டிருக்கிறது, கல்வி அறிவுங்கிற தளத்தை தாண்டி வேலை வாய்ப்புங்கிற தளத்தை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால ஸ்கோப் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப எளிதான கேள்வியா வருது. அதே சமயத்துல ரீசெண்ட் ஒரு 5 to 10 இயர்ஸா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு, வேலை இல்லாதவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப வெகு சாதாரணமா வரக்கூடிய விஷயம்தான். நாங்க அரசு மருத்துவராக இருக்கும்போது எங்களிடம் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலையில நீங்க எம்பிபிஎஸ் படிச்சா கூட வேலை கிடைக்குமாங்கிறதுக்கு எந்த அசூரன்ஸும் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா, அதாவது படிச்சுட்டு உங்களுடைய தனித்திறமை எந்த துறையில இருந்தாலும் கன்ஃபார்மா வேலை கிடைக்கும். அப்படி பார்த்ததுல அரசு துறைகள்ல சித்த மருத்துவத்துல நிறைய பணிகள் இருக்கு, பணிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்டா பாத்தீங்கன்னா, ஒரு படிச்சு முடிச்சு வெளில வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள் வேலை பெறக்கூடிய மாணவர்கள் ரேஷியோ பார்த்தா மற்ற துறைகளை ஒப்பிடும் பட்சத்தில் சித்த மருத்துவத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிஎஸ்சி எனி ஆர்ட்ஸ் காலேஜஸ் கோர்ஸ் கம்பேர் பண்ணும் போதோ, ஒரு எம்பிபிஎஸ் கம்பேர் பண்ணும் போதோ, சித்த மருத்துவத்துல படிச்சு வெளில வரக்கூடிய மருத்துவ மாணவர்கள்ல வேலை பெறக்கூடிய மாணவர்கள் விகிதம் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கவலைப்படமா வேணும்னா வேண்டியது அவசியமே கிடையாது. தைரியமா படிக்கலாம். இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம செல்ஃபா ஒரு சேவையை ஒரு பணியை நம்ம பொதுமக்களுக்காக செய்ய போறோம். ஸோ அதனால இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கு. என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகள்ல உதவி மருத்துவ அலுவலர், அது ரிசர்ச் சைட்ல ரிசர்ச் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கு. அதுக்கடுத்து அகாடமிக் சைட்ல காலேஜஸ் லெவல்ல ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் போஸ்ட் எல்லாம் இருக்கு. அரசு பணிகளை பொறுத்த வரைக்கும் நவீன மருத்துவம், அதாவது எம்பிபிஎஸ் படிப்பு படிச்சு வரக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியமும் சித்த மருத்துவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியம் எந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டு பேரும் சமமாக அரசை பொறுத்த வரைக்கும் பாவிக்கப்படுவார்கள். ஸோ அதனால அந்த விஷயங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல நீங்க படிச்சுட்டா மட்டும் வேலை கிடைக்குங்கிற ஒரு அந்த ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நீங்க எந்த படிப்பையும் சூஸ் பண்ணாதீங்க. சித்த மருத்துவர் மட்டும் சொல்ல எந்த படிப்புமே சூஸ் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுடைய தனித்திறமையோடு நீங்க இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெரிய படிப்பா இருந்தாலும் எளிமையாக நீங்க வாழ்க்கையில அந்த துறையில வளர்ச்சி அடைய முடியும், வெற்றி அடையும். அருமையா டாக்டர், தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விளக்கமாக வந்து நீங்கள் உங்களுடைய விளக்கம் வந்து இருந்தது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, பட்ட மேற்படிப்புகள், அதாவது இளங்கலை சித்த மருத்துவ பட்ட படிப்பை முடித்ததுக்கு பிறகு அந்த பட்ட மேற்படிப்பு இருக்குங்களா? இப்ப எம்பிபிஎஸ்ல வந்து எம்டி இருக்க மாதிரி சித்த மருத்துவத்துல இருக்கா? அதை பற்றி சொல்லுங்க, எங்கெங்க அதெல்லாம் படிக்கலாம்? ஆக்சுவலாக அது மேற்படிப்பு அப்படிங்கிறது எம்டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. அதில் மொத்தம் ஒரு 8 பிரிவுகள் இப்போ தற்சமயம் சென்னை பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் தாம்பரத்தில் இருக்க தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்திலும் உயர்நிலை படிப்புகள் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இந்த படிப்புகள் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன், எக்ஸாம்பிள் ஒரு குணப்பாடம், அதாவது மருந்துகள் தாவரங்கள் மற்றும் அந்த மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பொது மருத்துவம் இருக்கு, பீடியாட்ரிஸ் அதாவது குழந்தை மருத்துவம் இருக்கு, நஞ்சு நூல் இருக்கு, நோயை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு, யோகா மருத்துவம் இருக்கு, இப்படி நிறைய மேல்படிப்பு அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 8 துறைகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம மேற்படிப்புங்கிறது எப்படி எம்பிஎஸ்ல இருக்கோ அதே அளவுக்கான ஈக்குவல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சித்த மருத்துவத்திலையும் இருக்கு. அடுத்து பிஜி டிப்ளமோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் மத்திய அரசும் மாநில அரசும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ படிச்சு முடிச்சோன்னு நீங்க வேலை வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு கேட்டகரியா பிரிக்க முடியும், இல்லை மூணு கேட்டகரி கூட நம்ம பிரிக்க முடியும். ஒன்று அரசு சார்ந்த பணிகள்னு ஒன்று பிரிக்கலாம், இல்லை தனியார் துறை சார்ந்த பணிகள் அப்படின்னு பிரிக்கலாம். மூன்றாவது தனியா நம்ம செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்றது, நம்ம படிச்சதே ப்ராக்டிஸ் அப்படியே பண்றது. இந்த மூன்று விஷயங்கள்லையும் பணிகள் நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள் இருக்கதான் செய்யும். சிறப்பு டாக்டர், அருமையா வந்து விளக்கம் அளித்தீங்க. சித்த மருத்துவம் குறித்த புரிதல் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு வந்து கண்டிப்பா இதனால வந்து கிடைக்கும். இன்னொன்னு வந்து மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு குழப்பம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம சித்தா படிக்கிறோம், படிச்சுட்டு ரெகக்னைசேஷன் இருக்குமா, பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி 1000 குழப்பங்கள் வந்து இருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க டாக்டர்? அதாவது இந்த குழப்பம் வருவது இயற்கையான ஒரு விஷயம் தான் பொதுமக்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும். ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பனா சொல்ல போனா பாரம்பரிய மருத்துவர்கள் மருத்துவம் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது உலக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதுவும் இந்தியா போன்ற நாடுகள்லையும் 2nd தர நாடுகள்லையும் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான்.
ஸோ இன்னைக்கு நீங்க படிக்கும் போதே கவனிச்சிருக்கலாம், படிக்கக்கூடிய மருத்துவர்களிடமே நிறைய பேர் டவுட் கேட்கறது, பிராக்டிஸ்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்க மருத்துவர்களிடையே, அதாவது இளநிலை படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய டவுட் கேட்கற அளவுக்கான அவேர்னஸ் பொதுமக்கள்ல, இன்னும் சொல்ல போனா கிராமங்கள் லெவல்லயே அவேர்னஸ் ரொம்ப அதிகமா வந்துச்சு. ஏன்னா மக்கள் வந்து அந்த பாரம்பரிய மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது பல்வேறு காலங்கள்ல, நம்ம சிக்கன் குனியா, டெங்கு, இப்ப வரக்கூடிய கொரோனா வைரஸ் போன்றவைகள்ல பல வெற்றி கதைகளை நம்ம வந்து வச்சிருக்கோம், சொல்லப்போனா அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு கொண்டிருக்கோம். சோ படித்தவர்கள் மட்டும் இல்லாமல் படிக்காதவர் மட்டத்திலும் இந்த விஷயங்கள் போய் சென்றடையும் பட்சத்துல அவங்க மருத்துவத்தின் மீது நம்பிக்கை அதிகமா இருக்கிற காரணத்தினால நம்ம தைரியமா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். பெற்றோர்களோ இல்ல மருத்துவ மாணவ படித்து கொண்டிருக்கிற மாணவர்களோ இல்ல வரக்கூடிய மாணவர்களோ இதை பத்தி குழப்பங்கள் தேவையில்லை. நீங்க தெளிவா சப்ஜெக்ட ஒழுங்கா உள்வாங்கி முழுமையா படிச்சீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய மருத்துவர் இன்னைக்கு, அதாவது கிராம ஒன்லி நகரத்துல மட்டும்தான் தேவை கிடையாது, கிராமங்கள் லெவல்லயுமே இன்னைக்கு எத்தனையோ நண்பர்களும் இல்ல மூத்த மருத்துவர்களும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நல்லா சக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிராக்டிஸோட சேர்ந்து மருந்து ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டா சொல்ல முடியும். நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. சோ அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இந்த தேவையே இந்த கிடையாது இந்த இடத்துல. அருமை டாக்டர், சிறப்பா வந்து விளக்கம் அளித்தீங்க. ஒரு அரசு மருத்துவரா வந்து நீங்க இருக்கீங்க. சோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நீங்க வந்து இருந்திருப்பீங்க அரசு மருத்துவ சேவையில, நோயாளர்கள் வருகை வந்து எப்படி இருக்கு டாக்டர்? அந்த அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்ப நோயாளர்கள் வருகை அதிகமா இருக்கா? சித்த மருத்துவத்தை நோக்கி மக்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்காங்க டாக்டர்? நிச்சயமா வருகை ரொம்ப அதிகமா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நான் பணியில இருந்து ஒரு 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. பேஷண்ட் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து கன்ஃபார்மா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஒரு பேஷண்ட் சரி பண்ணதுக்கு பிறகு அடுத்த ஒரு பேஷண்ட் அவங்களே ரெஃபர் பண்ணி அங்கேருந்து வரக்கூடிய நோயாளி எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம நம்ம சக மருத்துவர்கள், நம்ம துறை சார்ந்து இல்லாம நவீன மருத்துவர்களோ மற்ற துறை மருத்துவர்களோ இல்ல மற்ற நம் மருத்துவத்துறை சாராத மற்ற அரசு பணியை சார்ந்தவர்களோ நம்மளுக்கு நிறைய கேஸ ரெஃபர் பண்ற அளவுக்கு, ஏன்னா அவங்க சொன்னா ஒருத்த கேட்கற அளவுக்கு இருக்கும்போது அவங்களே சொல்லும் போது மருத்துவர்களுக்கு அத பொதுமக்களுக்கு இன்னொன்று நம்பிக்கை அதிகமா வருது. நிறைய கேசஸ் வந்து நம்மளுக்கு சொல்ல போனா ஃப்ளோ அதிகமா நிச்சயமா இருக்கு, அந்த எந்த டவுட்டுமே கிடையாது. அது இப்ப பணியிடங்கள்லாம் மேக்சிமம் காலியா இல்லை, மேக்சிமம் எல்லா இடங்களும் ஃபில் பண்ணிடுச்சு அரசு, மேக்சிமம் இடங்கள் ஃபில் பண்ணிட்டதுனால மேக்சிமம் பிளேசஸ்ல ஒரு ஒரு பிளாக்குக்கு ஒரு கன்ஃபார்மா ஒரு சித்த பிளாக் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல மருத்துவோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் மீதான, அதாவது மருத்துவத்தின் மீதான பொதுமக்கள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, எந்த சந்தேகமும் கிடையாது. இதை நீங்க வந்து மருத்துவர்கள் எஸ்பெஷலி இளம் மருத்துவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இது போய் சேர்ந்துருக்கா என்னன்னு தெரியல. இதோட இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேசிய சித்த மருத்துவத்துல இன்னைக்கு வரக்கூடிய நோய் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குறைஞ்சபட்சமா 2000-3000 கேஸ் பர் டே. ஈவன் அலோபதி கூட அவ்வளவு வருமானம் எனக்கு தெரியல, சொல்ல தெரியல, அந்த அளவு கேசஸ் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சித்த மருத்துவத்தின் மீதான நம்பிக்கை ரொம்ப 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 அதிகமாயிருக்கு. அருமை டாக்டர், சிறப்பா வந்து விளக்கம் அளித்தீங்க. உங்களுடைய விளக்கம் வந்து உண்மையிலுமே நம்பிக்கையை விதைப்பது போல தான் உள்ளது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அரசு கல்லூரிகள் இருக்கு, எத்தனை இடங்கள் இருக்கு, அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் டாக்டர். இப்போ பொறுத்த வரைக்கும் அரசை பொறுத்த வரைக்கும் 2 அரசு மருத்துவக் கல்லூரிகள் சித்த மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, சென்னை மற்றும் பாளையங்கோட்டையில ஒரு 150 சீட், சென்னையில ஒரு 50 சீட், பாளையங்கோட்டையில ஒரு 100 சீட் இருக்கு. அது இல்லாம தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்கு. இப்போ தரச்சமே 9 மருத்துவக் கல்லூரிகள் இப்போது இருக்கு, அதுல ஒரு 200-300 சீட் அங்க நியர்பை இருக்கு. ஸோ வருஷத்துக்கு ஒரு நியர்லி 400 பீப்புள் வந்து படிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இன் ஃபியூச்சர்ஸும் நிறைய காலேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எதை மீன் பண்ணதுன்னா சித்த மருத்துவத்தின் நம்பிக்கை அதிகமா இருக்குங்கிறத இந்த நம்ம இந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கன்ஃபார்ம். உண்மையுமே டாக்டர், அருமையா வந்து இருக்கு, அதாவது எல்லாமே வந்து சிறப்பா வந்து சென்று கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு வந்து இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு வந்து சித்த மருத்துவம் எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகம், அதாவது MBBS, அதாவது இந்த அலோபதிக்கு வந்து MGR பல்கலைக்கழகம் போல சித்த மருத்துவம் எந்த பல்கலைக்கழகம் கீழே வருது, சித்த மருத்துவம் யாருடைய கண்ட்ரோல் கீழே வருது டாக்டர்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் MGR யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் கிண்டியில் இருக்கு, அதோடைய கண்ட்ரோல் தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் அவங்க கண்ட்ரோலாக வருது. ஸோ அந்த MGR யூனிவர்சிட்டி கீழே தான் நம்ம சித்த மருத்துவ துறையும் நம்மளுக்கு அது கீழே அகாடமிக் பர்பஸஸ் எல்லாம் அதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா லெவல்லையே மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல பெஸ்ட் யூனிவர்சிட்டியாக அது ஒன்று இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் அதனால ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு கூட சொல்ல முடியும். ஸோ அதனால அந்த விஷயங்களை பத்தி பயமே வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டி கீழே தான் படிச்சுட்டு இருக்கோம், தரமான கல்வியை தான் மத்திய மாநில அரசுகள் வழங்கிட்டு இருக்கு. தைரியமா நீங்க படிப்பதை
படிக்கிறதுக்கு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அதாவது சித்த மருத்துவம் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெகனைஸ்டு மருத்துவம் தான், நல்ல காலேஜ்ல தான் கொடுக்கப்படுது அப்படின்ற விஷயமே வந்து பல பேருக்கு வந்து தெரியதில்ல, கொஞ்சம் பயப்படுறாங்க மருத்துவத்தை வந்து தேர்ந்தெடுக்க. அந்த பயம் சரிதானா டாக்டர்? அந்த பயத்தை எவ்வாறு போக்குவது? பயம் வந்து ஏன்னா இந்தியா லெவல்ல உலக லெவல்லே பாத்தீங்கன்னா பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து பாரம்பரிய மருத்துவர்களிடமிருந்து தான் பயணப்பட்டு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல புதுசாக நிறுவனமயமாக்கப்பட்டு ஒரு அகாடமிக் சைடு வரும்போது உடனே எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிடுமா அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது நம்ம நேச்சுரலாகவே. அப்படி இருக்க பட்சத்தில் தான் இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இந்த புரிதல்கள்லாம் பொதுமக்கள்கிட்ட வருது. காலங்கள் செல்ல செல்ல இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பிஎஸ்எம்எஸ் டிகிரியை நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் எனக்கு கன்ஃபார்மாக மருத்துவர்கள் நிறைய பேர் வெளில வரும்போது நிறைய மருத்துவத்து மேல நம்பிக்கை வரும்போது அதோட தொடர்ந்த கல்வி முறைகள் குறித்த அவேர்னஸ் ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமா வருங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. சிறப்பான விளக்கம் டாக்டர். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விளக்கம் வந்து இன்னும் மென்மேலும் சொல்ல சொல்ல வந்து ஆர்வமா இருக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறதுக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மக்களினுடைய பார்வை சித்த மருத்துவத்தின் மீது அதிகமாயிருக்கிறது. இன்னொன்னே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேக்குறதுன்னா ஓ சித்தாவா நம்ம இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாமா அந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. சோ ஒரு மருத்துவமானது அந்த மருத்துவத்தை எப்படி டாக்டர் விளக்குறது? அதாவது சித்த மருத்துவங்கிறது தனியா ஒன்றும் பெருசா வெளியில வீட்டை விட்டு வெளில போகணுமா அப்படின்னா கிடையாது. வீட்டுக்குள்ளேயே மருத்துவம் இருக்கு. அதான் என்னன்னா உணவே மருந்து மருந்தே உணவு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய மருந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு மஞ்சளோ மிளகோ இல்லை ஒரு வேற சீரகம் இந்த மாதிரி விஷயங்களை மருத்துவமா பயன்படுத்திட்டு இருக்கோம் பழங்காலங்கள்லேருந்து பாட்டிகளும். இன்னைக்கு அஞ்சரைப்பட்டி தொலைந்திருந்தாலும் இன்றும் வர ஆரம்பிச்சிச்சு, பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் அவேர்னஸ் வந்து வந்துருச்சு. ஸோ மருத்துவம் சித்த மருத்துவம் தனியா வெளியில எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் மருத்துவமாக இன்றும் என்றுமே மக்கள் மருத்துவமாக இன்னைக்கும் நீங்க ஒரு 10 பேர் ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்தோடனே அவங்க இங்க வந்துருவாங்களா அப்படின்னு நம்ம எல்லா இடத்துல எதிர்பார்க்க முடியாது. கன்ஃபார்ம் வீட்டுல ஒரு வைத்தியம் பாட்டியர்களோ இருப்பாங்க, இல்ல அவங்களே அவேர்னஸ் கூட இன்னைக்கு நிறைய யூடியூப்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேயே அவங்க இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு சில கை வைத்திய முறைகளை பண்ணி தான் இங்க வரதுன அது சரியாகலாம் வரதுன வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படியான முறையாதான் சித்த மருத்துவம் வளர்ந்து வந்திருக்கு. இன்ற இவ்வளவு காலமும் இப்படிதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால மக்கள் மருத்துவமா தான் இருந்திருக்கு சித்த மருத்துவம், அது உணவே மருந்து அப்படிங்கிற விஷயமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம வெளியில போய் தேடுறதெல்லாம் கிடையாது. நாங்க சித்தவத்தில இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுக்கு மிளகை பயன்படுத்தா நாங்களும் பேஸான விஷயங்களை மருந்தா செய்யும். ஸோ அதனால உணவுதான் மருந்து, மருந்துதான் உணவு, அதுல எந்த மருத்துவம் என்ற மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி மக்களிடம் உள்ள விஷயங்கள் தான் இன்னைக்கு மருத்துவம் மாறிடுது. ஸோ அதனால மக்களுக்குமான மருத்துவத்திற்குமான பிணைப்புங்கிறது பிரிக்கவே முடியாது எந்த காலத்திலையும், எக்ஸ்பெஷலி சித்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும். மிக்க நன்றி டாக்டர். மக்கள் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கம். கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களாகட்டும் அவர்களுடைய பெற்றோர்களாகட்டும் அவர்களுக்கு இதன் மேல ஒரு தனி நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத உறுதியா வந்து நான் சொல்றேன். உங்களுடைய நேரத்தை மாணவர்களுக்காக செலவு செஞ்சு இவ்வளவு தூரம் பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.